ஜேன் ஆஸ்டின் ஒரு தலைச்சிறந்த ஆங்கில எழுத்தாளராவார் பதினாறு டிசம்பர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கிலாந்தில் ஹம்சரில் உள்ள ஸ்டீவன்டன் என்கின்ற கிராமத்தில் பிறந்தார் இவருடைய தந்தை ஒரு மதகுரு ஆவார் இவருடைய பெற்றோர் பெயர் ஜார்ஜ் ஆஸ்டன் கேசன்ட்ரா ஆஸ்டன் ஆகும் இவர்களுக்கு ஆறு மகன்களும் இரண்டு மகள்களும் பிறந்தனர் இதில் ஏழாவதாக பிறந்தவர்தான் ஜேன் ஆஸ்டின் இவரும் இவருடைய சகோதரியும் இவர்களுடைய பதினோராம் வயது வரை பள்ளியில் பயின்றனர் அதன் பிறகு வேறு எந்த பள்ளியிலும் இவர்கள் கல்வி கற்க செல்லவில்லை இவர்களுடைய தந்தை மற்றும் சகோதரரிடமே கல்வி கற்றலை பெற்றார்கள் சிறு வயதிலிருந்தே நிறைய புத்தகம் படிப்பதன் மூலம் தன் அறிவுத்திறனை வளர்த்து கொண்டார் ஜே புத்தகம் எழுத வேண்டும் என்ற எண்ணமே இவரது தந்தையின் நூலகத்திலிருந்து அனைத்து புத்தகங்களையும் வாசித்த பிறகே இவருக்கு அந்த ஆர்வம் வந்தது எனலாம் இவருடைய எழுத்துக்களில் ஒரு உயிரோட்டம் காணப்படும் உண்மையை இயல்பாக கூறியிருப்பார் ஆங்காங்கே நகைச்சுவையும் கலந்து கொடுத்திருப்பார் இவருடைய புத்தகங்களில் பிரிட்டிஷ் மக்களின் திருமணம் அவர்களுடைய பழக்க கூறியிருப்பார் இவர் திருமணம் செய்து கொள்ளாமலேயே வாழ்ந்தார் வாழும்போது தன் எழுத்துக்களால் புகழ் பெறவில்லை என்றாலும் பல புத்தகங்களை தொடர்ந்து எழுதினார் பதினெட்டு ஜூலை ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழில் இவர் மரணமடைந்தார் இவருடைய அண்ணன் மகன் ஜேனாஸ்டின்ஸ் வாழ்க்கை வரலாறு என்கிற புத்தகத்தை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளியிடுகிறார் இந்த புத்தகமே உலக அளவில் ஜேனாஸ்டின் எவ்வாறான சிறப்பு வாய்ந்த எழுத்தாளர் என்பதை இந்த உலகிற்கு தெரியப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வாழ்ந்த மொழி ஆராய்ச்சியாளர்கள் இவரை சிறந்த ஆங்கில எழுத்தாளர் என்று புகழ்ந்தனர் இவருடைய முதல் நாவல் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி ஆயிரத்தி எட்நூற்றி பதினோராம் ஆண்டு எழுதப்பட்டது ஆகும் அண்ட் ப்ரஜுடைஸ் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூன்றாம் ஆண்டும் மேன்ஸ்ஃபீல்டு பார்க் ஆயிரத்தி எட்நூற்றி பதினான்காம் ஆண்டும் எம்மா ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தாம் ஆண்டும் மேலும் நார்த் மற்றும் பர்சுவேஷன் ஆகிய நாவல்களும் எழுதி பெற்றார் எந்த நாவலிலும் தன்னுடைய பெயரை அவர் குறிப்பிடவில்லை சாண்ட்டன் என்பது அவருடைய மிகச்சிறந்த நூலாகும் இவருடைய படைப்புகளில் காதல் திருமணம் மற்றும் உண்மை ஆகியவற்றை மையமாக வைத்தே எழுதியிருக்கிறார் இவர் காலங்களில் நடைமுறை லட்சியவாதியாகவே காணப்பட்டார் இவர் உள்நாட்டை பற்றியே அதிகமாக எழுதியிருக்கிறார் இவரால் எழுதி முடிக்கப்படாத நாவல்களாகவும் கடைசி நாவல்களாகவும் இருந்தவை வாட்சன் மற்றும் சாண்டிடன் ஆகும் இவை ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டில் வெளியிடப்பட்டவை தனது வாழ்நாளில் மூவாயிரம் கடிதங்களை எழுதியிருக்கிறார் அதில் நூற்றி அறுபத்தி ஓரு கடிதங்கள் தனது சகோதரிக்காக எழுதியிருக்கிறார் இரண்டாயிரமாவது ஆண்டிற்கு பிறகு பல ஆங்கில திரைப்படங்கள் இவருடைய நாவல்களை தழுவிய எடுக்கப்பட்டுள்ளது மேக்குலே என்ற ஒப்பற்ற எழுத்தாளர் இவரை பற்றி சொல்லும் பொழுது ஜேனாஸ்டின் தனது எழுத்துக்களால் சேக்ஸ்பியருக்கு இணையாக இருக்கிறார் என்று புகழாரம் சூட்டியுள்ளார்